அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி லா டூவில் அடிக்கடிக்கு ஸ்மால் கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா, வாரிசுரிமை சான்றிதழ் இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இறந்தவர் அவருக்கு பின்னால் வரும் வாரிசுகளுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த சான்றிதழ் இருப்பது மிகவும் அவசியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, லீகல் இயர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன்லேயோ இல்லை அங்கங்கே இருக்கிற முனிசிபல் ஆஃபீஸ்லேயோ போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி வாங்குவோம். அது பார்த்தீங்கன்னா லீகல் இயர் சர்டிஃபிகேட்டாக பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட். இது கொஞ்சம் ப்ராடு, கொஞ்சம் பெருசு. அதாவது இந்த லீகல் இயர் கான்செப்டை விட கொஞ்சம் விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இதை நம்ம பார்க்கணும். லீகல் இயர் சர்டிஃபிகேட்டில் வித்தின் ஃபேமிலிக்குள்ளே நம்ம எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த கான்செப்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கார்பரேஷன்லேயோ இல்லை முனிசிபல் கார்பரேஷன்லேயோ நம்ம அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டாக இந்த லீகல் இயர் சர்டிஃபிகேட்டை பார்க்குறோம். அதையும் தாண்டி நடக்கக்கூடிய மிகப்பெரிய விடயங்களாக இருப்பின், பெரிய சொத்துக்களாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்சஷன் சர்டிஃபிகேட். அதுவும் கிட்டத்தட்ட வாரிசுரிமை சான்று தான். இது என்னென்னா யாருக்கு ஒரு சில பவரை கொடுக்கறது என்பதில் தான் இதில் விஷயம். இதில் எல்லாருக்குமே பவர் இருக்குது. அதில் கூறப்பட்டிருக்க அனைத்து நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா லீகல் இயர் சர்டிஃபிகேட்டில் பவர் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா சொத்து பிரிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா எல்லா விடயங்களும் நடக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு, இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வார்த்தைகள் பேசப்படும்ன்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமா ஆகி போயிடுச்சு. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோடைய செக்ஷனை நம்ம பார்த்துடலாம். 371 டிஃபைன் பண்ணி சொல்கிறது. இப்போது சக்சஷன் சர்டிஃபிகேட்டுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அவர் மற்றவர்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும். ஒரு நபர் இறந்துட்டார்னா அவர் என்ன மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? ஒன்று கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், கடன் வாங்கியிருப்பார், அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்துருப்பார், அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் மீன்ஸ் என்னென்னா, நான் இந்த இடத்த தரேன் நான், ஸோ அதற்கு கன்சிடரேஷனாக நீங்கள் இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு பாண்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்பார், இல்லை ஒரு செக்கை கொடுத்துருப்பார். ஏதோ ஒரு விடயம் நடந்திருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக பார்க்குறோம். இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது, ரைட். அதன் அடிப்படையில் அவர் மற்றவர்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை, ஆல் தட் ஹீ ஹோஸ் டு அதர்ஸ். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு மற்றவர் தர வேண்டிய அனைத்தையும். இங்கிருந்து வெளியே போகக்கூடிய கான்செப்டு இங்கேருந்து ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வருதுன்றது தான் இதோட விஷயம். அவருக்கு மற்றவர் தர வேண்டிய அனைத்தையும் என்னது? ஒரு கடனாக இருக்கலாம், இல்லை ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரியான விஷயமா இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பணம் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தால், வாக்குறுதியாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அதை சரியாக பெற முடியும்ன்றது தான் இந்த இடத்துல பதிய வைக்கக்கூடிய உண்மை. சரி, அவ்வாறு ஒருத்தர் இறந்துடுறாரு, அவர் மற்றவருக்கு தர வேண்டிய அனைத்தையும் கொடுக்கணும் இல்லையா? யார் கொடுக்கறது? ஓகே, லீகல் இயர் சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் லீகல் இயர் சர்டிஃபிகேட்டில் ஒரு கர்த்தான்ற ஒரு கான்செப்ட் இருப்பார், அவர் கொடுக்கலாம், தப்பு ஒன்றையும் கிடையாது. ஓகேங்களா, சேம் கான்செப்டை தான் சொல்லுது. இவங்களுக்குள்ளே ஒரு பூசல் நடக்குது, இவங்களுக்குள்ளே ஒரு பூசல் நடக்குது. நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பூசல் நடக்குது. ஆக்சுவலாக வர வேண்டிய விஷயமா இருந்தால் அதை வாங்கிக்கிறதுக்கு லீகல் இயர்ஸ் சம்மந்தப்படுவாங்க ஒரு சில நேரத்தில். ஆனால் கொடுக்க வேண்டிய விஷயமா இருந்தால் அவங்களுக்குள்ள பூசல் நடக்கிறதுனால யார் அவர்களுக்கு அவர் தர வேண்டிய அவர் மற்றவருக்கு தர வேண்டிய அனைத்தையும் கொடுக்கறது அப்படின்ற போது சச்சரவு வரும்போது கையாளும் அதிகாரம் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது தான் இதோடைய கான்செப்ட். அப்படியாகின் நம்ம என்ன பண்ணோம், நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த மாதிரி சக்சஷன் சர்டிஃபிகேட்டை கைண்ட்லி இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அதற்கு உண்டான வழிமுறைகளை பின்பற்றி நம்ம கோர்ட்லேருந்து நம்ம அந்த ஆர்டரை வாங்கி அந்த அதிகாரம் பெற்ற நபர் வந்து வாங்கிறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ எல்லா உரிமையும் பெற்ற நபராக அவர் மாறுவார். அதை அதுலேயே நம்ம தெளிவாக சொல்லிடலாம்,
இந்த சக்சஷன் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டு இந்த விவகாரத்திற்காக மட்டும் பெறப்படுகிறதுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த விவகாரத்தை மட்டும்தான் நம்மளால் கையாள முடியும், மற்ற விவகாரங்களை கையாள முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டியோ, பெரிய லெவலில் கடனோ, பெரிய லெவலில் செக்யூரிட்டியோ, பெரிய லெவலில் உரிமை கான்செப்டோ இருக்கிற ஒரு நபர்களுக்கு தான் இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு கான்செப்ட். சின்ன சின்ன விடயமாக இருந்துச்சுன்னா அந்த லீகல் இயர் கான்செப்ட்லேயே முடிச்சுட்டு போயிடலாம். அவங்களுக்குள்ளே இருக்கிற பேச்சுவார்த்தையிலே குடுக்குறல் வாங்கல் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா விஷயம். ஒருத்தர் பேரில் இந்த வாரிசுரிமை சான்றிதழ் இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணுன்னா அவருக்கு உண்டான மனநிலைமையெல்லாம் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்கணும். இந்தியன் கான்ட்ராக்ட் அண்ட் 1872 சொல்லப்பட்டிருக்க வேலிடு கான்செப்ட் இதில் பொருந்தி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஆனரபிள் கோர்ட்டு கொடுக்கும். அதன் அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஓகே, வாரிசுரிமை சான்றிதழ் பெற எப்படிலாம் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறந்து போனவர் எப்பொழுது இறந்தார் அப்படின்ற விவரம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவர் இறக்கும்பொழுது அவர் இயல்பாக வசித்த இடம், அப்படி இல்லைன்னா அவருடைய சொத்து இருக்கும் இடம், இந்த மாதிரியான விவரங்களின் அடிப்படையில் எந்த நீதிமன்ற அதிகார வரம்பு எல்லைக்கு உட்பட்டிருக்கோ அந்த நீதிமன்றத்தில் தான் நம்ம இதை பதிவு பண்ண வேண்டும். இது இயல்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், லா ஸ்டூடெண்ட்டுக்கு மிக இயல்பாக தெரியும். ஜூரிசெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்து போனவரோட குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா மிக நெருங்கிய உறவினர்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் வேணாலும் வாங்கலான்ற மாதிரி சொல்லலாம், நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு நீங்கள் வாரிசுரிமை சான்றிதழ் வழங்கலான்னு மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடை இன்மை சான்றிதழ் அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பதிய வைக்கணும். இவர் கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவர் தெளிவாக எல்லா விவரங்களையும் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா அவருக்கு கோர்ட் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம், அதாவது கையாளும் அதிகாரத்தை கொடுக்கும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், அவர் மற்றவருக்கு தர வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார், அவருக்கு மற்றவர் தர வேண்டிய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த லீகல் இயர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பார். ஃபஸ்ட்டு லீகல் இயர் இருக்கிறவங்களாம் அதை சமமாக பங்கிட்டு எடுத்துக்கொள்வார்கள் என்றது தான் இதோடைய மிக முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எதனா தவறு நடக்கும் பட்சத்தில், எதனா ஒரு தவறான செய்திகளை சொல்லப்பட்டு இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருந்தாங்கன்னா யாருனா அதை கண்டுபிடிச்சி அங்கே கோர்ட்டில் மறுபடியும் முறையிட்டாங்கன்னா அதை ரத்து செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அதுதான் அதோடைய எஃபெக்ட்டு, அது ஒரு வாய்டு சர்டிஃபிகேட்டாகவும் மாறும். ஸோ அதற்கான செக்ஷன் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எஃபெக்ட்ன்றது 381, ரிவர்க் பண்ணிக்கிறதுக்கு செக்ஷன் 383, அண்ட் அந்த சர்டிஃபிகேட் வாய்டுன்னு அறிவிக்கிறதுக்கான கான்செப்ட் பார்த்திங்கன்னா 385 என்கின்ற செக்ஷனை உபயோகப்படுத்தி இது எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சக்சஷன் சர்டிஃபிகேட்னால் என்னன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோதான் விஷயம். எந்த இடத்துல உட்புகுத்தி எழுதணும், அடிக்கடிக்கு சின்ன குவஸ்டின்ஸில் கேட்குறாங்க, தேவைப்படுமாயின் எந்த இடத்துலனா நீங்கள் உட்புகுத்தி எழுதலாம். பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு இந்த மாதிரியான விடயங்கள் பார்ட்டு சீல கேட்கும்போது இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய பேப்பருடைய வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதன் அடிப்படையில் உங்களுடைய மதிப்பெண்களும் உயரும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கப்புறம் நீங்கள் புத்தகத்தில் படிக்கும்போது மிக தெளிவாக தெரியும். நன்றி, வணக்கம்.